ஹாய் காய்ஸ், எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கு மேப்பர் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்த்தோம்னா, தளபதி 65 அப்டேட் தான். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுதா சொல்லணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி படத்தில் தளபதிக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாப்புல வித்யூட் ஜமால். அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சான் படத்துலையும் சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி 65 வில்லன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையானது அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அது அந்தளவுக்கு உண்மை. ஏன்னா அருண் விஜய் அதுக்கு பதிலாக இப்போ இவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சரத்குமார் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா லீக்ஸில் இருந்துச்சு. ஸோ அருண் விஜய் இல்லாட்டி இவர் ரெண்டு பேர்த்தில் எவர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆனது ஃபயராக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வில்லனிசமில் நம்ம பார்த்துருக்கோம். அருண் விஜயோட வில்லனிசமை என்னை அறிந்தால் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு ஓகே, தளபதிக்கு ஈக்குவலாக இவர் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் இங்கே துப்பாக்கி படத்தில் ஆல்ரெடி அவர் விஜய் சாருக்கு வில்லனாகவே அவர் நடிச்சிட்டாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே தளபதி 65 ஒரு வில்லனாக இருந்தார்னா ஸோ பேலன்சிங்காக இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்தில் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, நல்ல பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. நம்ம பேட்ட படத்தில் வில்லன் அவர் வரல, விஜய் சேதுபதிக்கு அப்பா அம்மா கேரக்டரில். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுற மாதிரி வந்து லீக்ஸ் இருக்குது. ஸோ என்னன்றது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் புத்தாண்டு April 14 பார்த்தீங்கன்னா தளபதி 65 படத்தோட அஃபிஷியல் கன்ஃபர்ம், ஒன்று யார் யார் படத்தில் நடிக்கிறாங்கன்ற ஒன்று ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் நமக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று லான்ச் பண்ண நாள் இருக்குது. ஏன்னா ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன் டிவியோட அந்த பிறந்தநாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிவிலேயே தெரியும் ஏதாவது புதுப்படம் ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு எக்ஸைட்டான ஒரு மூமெண்ட்டில் சன் பிக்சர்ஸ் நம்ம தளபதி 65 படத்தோட கன்ஃபர்மேஷன் அப்டேட் ஏதாச்சும் ஒன்று விட வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லுக் என்னமோ தளபதியோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் யாரில் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஒன் ஹவருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட போஸ்டராக ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வில்லன் கேரக்டர் அருண் விஜய் இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம துப்பாக்கி வில்லனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஃபயராக தான் இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அடுத்து ஹீரோயின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம தளபதி படத்தில் ஹீரோயின்ஸ் யார் நடித்தாலும் சரி நம்ம அதை கேர் பண்ண போகிறதில்ல. தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தோமா என்ஜாய் பண்ணவன் தான் இருக்க போகிறோம். அது யாராக இருந்தாலும் ஓகே, நிறையா பேர் அவங்க வந்தால் நல்லாயிருக்கு இவங்க வந்தால் நல்லாயிருக்குன்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் தளபதி ஒரு படம் வருது, தளபதிக்காண்டி பார்க்குறோம், தளபதிக்காகவே பார்க்குறோம் ஓகேவா. அப்படிப்போ ஹீரோயின் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. யாராக இருந்தாலும் ஓகே தான், ஒரு ரொமான்ஸ் சாங் எப்படி ஹிட் ஆயிரும் அப்புறம் அவ்வளோதான். ஹீரோயின் ரோல் வந்து இப்போ வர எல்லா பெரிய ஆக்டர் படத்துலையும் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பிகில் படத்தில் தான் மற்ற கேரக்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு, நயன்தாராக்கே பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் April 14 வர மிக 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 அரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.